நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுக்கும், கூட்டணி கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மத்திய சென்னை என்பது எனக்கு முழுக்க முழுக்க அறிமுகமான ஒரு மாவட்டம். ஏன்னா நான் மன்றம் முதன் முதலில் ஆரம்பித்ததும் மத்திய சென்னை மாவட்டம். அதன் பிறகு மத்திய சென்னை மாவட்ட செயலராக நான் அனைத்து இடத்திலும் நல்லா பணியாற்றியிருக்கிறேன், அனைத்து மக்களையும் அறிந்திருக்கின்றேன். ஆகையால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏனால் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளாலும் சரி, எதையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் வருகின்றார், தேர்தலை சந்திக்கின்றார், வெற்றி பெற்று போகின்றார். ஆனால் இந்த முறை மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார். அவருடைய அனுதாபங்கள் கண்டிப்பாக எனக்கு வாக்காக வந்து சேரும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். கடமைப்பட்டு